வணக்கம் மாவுசி பிள்ளையுடைய அரசியல் ஈடுபாடு பற்றி நம்ம கற்றுக்கணுன்னா அந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் பார்ட்டி பற்றி கொஞ்சம் அதோடைய பின்னணியை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்வோம் ஸோ அந்த டைமில் அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் நைன்டீன் ஹண்ட்ரட் இருபதாம் நூற்றாண்டில் முதன் பகுதியில் காங்கிரஸ் பார்ட்டியில் வந்து இரு துருவங்களிலும் ரெண்டு வகையான காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஒரு பக்கம் வந்து மிதவாதி ஒரு பக்கம் வந்து தீவிரவாதி மிதவாதிகள் வந்து கோகலே போன்ற ஆட்கள் நேரு இவங்கெல்லாம் நம்ம வந்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை நம்ம இப்போதைக்கே தட்ட தேவையில்லை கொஞ்சம் லேசாக அவங்களோட சாத்தியமாக போய் கொஞ்சம் அடி வருடி கொஞ்சம் முதுகையை வருடி எல்லோரும் இந்த ராவ் பகதூர் அது மாதிரி பட்டங்களையும் பதவிகளையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இந்த தீவிரவாதி குரூப்பில் வந்து அதோடைய தலைவன் வேறு யாரும் இல்லைங்க நம்ம லோகமானிய திலக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஐந்தில் சேர்ந்தார் ஆக்சுவலாக காங்கிரஸ் ஒன்றுலேருந்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார் அன்டில் ஹிஸ் டெத் அப்படின்னும் அன்டில் ஹிஸ் டெத் கண்டினியூஸாக அவர் திலக்கருடைய ஒரு பக்தராக இருந்தார் அதாவது தீவிரவாத வலது சார்பில் உண்டான காங்கிரஸுடைய ஒரு பக்தராக திகழ்ந்தார் நமது பா ஐயா அது ஏன் ஏன்னா திலக்கர் லோகமானிய திலக்கர் வந்து எந்த ரொம்ப தெல்ல தெளிவாக எந்தவித ஒரு சந்தேகமும் ஒரு ஒரு இப்படியும் அப்படியும் விளையாடாமல் எங்களுக்கு ஸ்வராஜ்யத்தை கொடுங்கள் நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம் இப்போ உடனே எங்களுக்கு வேணும் அப்படின்னு அடித்து கேட்டவர் லோகமான்ய திலக் அவரோடு இருந்தவர் பஞ்சாபுடைய சிங்கம் லாலா லஜ்பத் ராய் தென்னகத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி கேரளா பிரசிடென்சி ரெண்டு மூணு ஆட்கள் தான் இதுக்கு வந்து போதிய அளவுக்கு ஆதரவு அளித்தார்கள் ஒன்று சுப்பிரமணிய பாரதி ரெண்டு வாவு சிம்ரம் பிள்ளை மூன்று சுப்பிரமணிய சிவா இந்த மூன்று பேர் தான் சூரத் காங்கிரஸில் நாற்காலிகளும் காலணிகளையும் எடுத்து திறகர் மேலே போடும் பொழுது அதை தடுத்து அவருக்கு முன்னால் போய் நின்னாங்க நான் மென்ஷன் பண்ண இந்த மூன்று பேர்களும் ஸோ இவருக்கு வந்து மதம் அதாவது மிதவாத காங்கிரஸ் உறுப்பினர்களோடு இவருக்கு பெரிய உடன்பாடு இல்லைங்கிறது நமக்கு எல்லாேருக்கும் தெரியணும் ரெண்டாவது திலகருடைய ஒரு பக்தன் என்கிறதும் நாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் மூணாவது காங்கிரஸுடன் கொஞ்சம் அவர் இருந்தார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆக்சுவலாக அவர் காங்கிரஸ் வந்து எப்போ ஜாயின் பண்ணார்னா வங்காள பிரிவினை வரும்பொழுது தான் அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வரும்பொழுது கட்டாயமாக நான் வந்து அரசியலில் குதிப்பேன் சொல்லி அரசியல் களத்தில் காங்கிரஸில் இறங்குறாரு நமது நாயகன் பணிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அடுத்த கட்டம் என்னென்னு பார்ப்போம்